அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டெலிஷியஸ் டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பொலி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 2 கப் தேங்காய் துருவல், 2 கப் மைதா, 4 ஏலக்காய், தேவைக்கேற்ப ரீஃபண்ட் ஆயில், 1 கப் நாட்டு சர்க்கரை. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிறேன். 2 கப் மைதாவை ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். ரீஃபண்ட் ஆயில் நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் பிணையிறேன். ஒரே டைமில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அதிகப்படியான தண்ணி இதில் இருக்கக்கூடாது. சப்பாத்திக்கு மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கணும். மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா அழுத்தி பிணையணும். இந்த டைமில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி இதை 1.5 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடணும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா வெதர் ரொம்ப ஹாட்டாக வார்மாக இருந்ததுன்னா புளிச்சிடும். அது புளிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஆயில் போகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டு இதை நம்ம வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். போலிக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடுறேன். பேன் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கிறேன். நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய், அதுவும் இல்லைன்னா ரீஃபண்ட் ஆயிலே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நெய் மெல்ட் ஆகிடுச்சு. இதில் துருவி வச்சிருக்க தேங்காயை இது கூட ஆட் பண்ணுறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய் எல்லா கோகோனட்லேயும் நல்லா பரவுற மாதிரி பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியுது டிஃப்ரென்ஸு, லைட்டாக வந்து வறுபட்டிருக்கு. ரொம்ப நேரம் வறுபட்டால் டேஸ்ட் மாறிடும். இந்த டைமில் 1 கப் நாட்டு சர்க்கரையை இது கூட ஆட் பண்ணுறேன். வதக்கிட்டே இருங்க. வதக்க வதக்க அந்த நாட்டு சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகும். இது கூட தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம். நேரம் ஆக ஆக நாட்டு சர்க்கரை தேங்காவோட நல்லா கோட் ஆகும், நல்லா குக் ஆகிடும். அந்த தேங்காய் ஃபுல்லாமே ஸ்வீட் ஏறிடும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்க நல்லா தெரியுது டிஃப்ரென்ஸ். இப்போதான் மெல்ட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி 4 ஏலக்காவை இந்த மாதிரி நுணுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே சேர்க்காதீங்க, சேர்த்தீங்கன்னா அதோட ஸ்மெல் ஃபுல்லாக போயிடும். கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துடலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்ல மாய்ஸ்சரா இருக்கு, பார்க்கறதுக்கே நல்ல ஜூசியா இருக்கும்.
ஸ்டஃபிங்கை ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூனும் போட்டு வச்சுக்கோங்க. தேவைப்படுறதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் பத்தலை அப்படின்னா. மைதா மாவு நம்ம எண்ணெயில் ஊற வச்சது எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே கொஞ்சம் ஆயில் இருக்கனால நான் ஃப்ளோரில் அந்த ஆயிலே எடுத்து ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம மாவெல்லாம் தூவக்கூடாது, ஆயிலில் மட்டும்தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இதை தேய்க்கணும். மாவு எடுக்கும்போது இந்த மாதிரி அமுக்கி தான் எடுக்கணும், நம்மளால் ரவுண்டு ஃபார்ம் பண்ண முடியாது. உள்ளங்கையில் வச்சு பரோட்டாக்கள்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதுக்கு எடுக்கணும். ஏன்னா ஃபுல்லாமே ஆயிலில் வந்து ஊறியிருக்கனால இதை ஜென்டிலாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி சைட்லேயே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நடுவில் திக்காக இருக்கணும் சைடை கம்பேர் பண்ணும்போது. ஒரு சின்ன ரவுண்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதில் தேவையான ஸ்டஃபிங் எடுத்து இது கூட நடுவில் வச்சிடலாம். இந்த மாதிரி சுற்றி சுற்றி சுருட்டிக்கணும். இது ரொம்ப நேரம் ஆயிலில் ஊறியிருக்கனால பிஞ்சு போகாது. இந்த மாதிரி சீல் பண்ணிட்டு லைட்டாக உள்ளங்கையில் வச்சு பால் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்தி உருட்டுற கட்டையை வச்சு நம்ம நல்லா உருட்டிக்கலாம். மெதுவாக அமுக்கணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நான் சின்ன சின்ன சைஸ் போலி தான் பண்ணுறேன், ரொம்ப பெருசாக பண்ணலை. லைட்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு லைட்டாக உங்களோட ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்தீங்கன்னா நல்லா வரும். ஏன்னா நம்ம ஆயில் அடியில் நல்லா தேய்ச்சிருக்கனால பாருங்கள் சூப்பராக பொடி ரெடி ஆகிடுச்சு. செகண்டாக ஒரு மெத்தட் நான் காமிக்கிறேன், நம்ம கையிலே எப்படி பண்ணலான்னு. அதே மாதிரி பால் ரெடி பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ளோரில் வந்து ஆயில் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி சைடில் ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு ஸ்டஃபிங் எடுத்துக்கலாம். ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம், அந்த ஸ்டஃபிங் கீழே விழாமல் இருக்கும். நல்லா சீல் பண்ணிக்கணும் கேப் இல்லாத மாதிரி. சேம் அதே மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இதை கை வச்சே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் சப்பாத்தி கட்டையிலேயே பண்ணுறதா இருந்தால் ஒரு பிளாஸ்டிக் கவர் அது மேலே போட்டுட்டு பண்ணுங்கள். நார்மல் சப்பாத்தி கட்டையில் பண்ணால் வராது. பாருங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கையிலே வந்துடும். நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். தவாவோட சைஸை பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதுவும் அதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வந்திருக்கு. கையிலேயே நம்ம பண்ணிக்கலாம்.
இப்போ பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். லைட்டாக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். நீங்கள் ஆயில் இல்லைன்னா கீ கூட எடுத்துக்கலாம். நான் இதில் குறைவான ஆயில் தான் வச்சு ஹெல்த்தியாக தான் இதை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த போலியை வந்து உள்ளே போட்டு வேக வச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் வேணால் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. திருப்பி போட்டுட்டு கீ வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் பண்ணலை, ஆல்ரெடி நம்ம இதில் நிறைய ஆயில் ஆட் பண்ணியிருக்கனால நான் பண்ணலை. கருகி போக வாய்ப்பே இல்லை. பாருங்கள், அருமையான தேங்காய் புளி ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் புளி நாட்டு சர்க்கரையை வச்சு செஞ்சுருக்கு. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூடாக இருக்கும் போது இதில் இதை வந்து சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீ ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே நல்லா அந்த ஸ்டஃபிங் நல்லா இருக்குது, நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்குது எல்லா இடத்துலையுமே, ரொம்ப ஜூஸியாக இருக்கும். நம்ம திருப்பி அதை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறனால அந்த நாட்டு சர்க்கரை இன்னும் மெல்ட் ஆகும், நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.